ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு காரியம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். மத்தேயு 21 அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு வருகிறார். அவர் அந்த எருசலேமுக்குள்ளே நுழைந்த உடனே தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டியிருக்கிறதான கழுதையை காண்பீர்கள், அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே இந்த சீடர்கள் போய் அந்த கழுதையை அவங்க கட்டவிழ்த்து அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறதை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த கழுதையை போல நாமும் பலவிதமான காரியங்களிலே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறோம். பாவம் என்கிறதான காரியம், சாபம் என்கிற காரியம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டம் என்கிறதான காரியம், இதிலே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம கட்டப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே தடை பண்ணுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் தேவை. இன்னைக்கு எப்படி ஆண்டவர் அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாரோ, இன்னைக்கு அதே போல நம்மையும் கட்டவிழ்க்க ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்ததான ஒரு கழுதை, பொதி சுமக்கும்படியாக பயன்படுத்தப்பட்டதான ஒரு கழுதை, அது ஆண்டவரிடத்திலே போன உடனே அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதின் மேலே அமர்ந்து அவர் ஊர்வலம் செல்கிறார். அங்க இருக்கிறதான ஜனங்கள் ஓலையை விரிக்கிறாங்க, தன் துணிமணிகளை போடுறாங்க, அதன் மேலே அந்த கழுதை நடந்து போகிறது. ஆண்டவருக்கு கிடைத்த அதே கணம் அந்த கட்டப்பட்டிருந்த நிலைமையிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதுக்கும் கிடைத்தது. இன்றைக்கு நாமும் நம்முடைய பலவிதமான காரியங்களிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு ஆண்டவிடத்தில் போவோம் என்று சொன்னால் நமக்கும் அதே ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கதான் என் வாழ்க்கை கட்டவிழ்க்கப்படுத்தும், அது உம்மாலே மாத்திரம் முடியும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.